உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளில் இந்த திருப்பலியை இறந்து ஒரு வருட பூர்த்தியை மேற்கொண்டிருக்கின்ற ஜோசப் அனஸ்லி ஹென்ரிக் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். இன்றைய இறைவாக்குகளை சிந்திக்கின்ற பொழுது நாம் இந்த உலக வாழ்வில் அடைகின்ற துன்பங்களும் வேதனைகளும் எதிர்காலத்தில் நாம் அடையப்போகின்ற மாட்சிமைக்கு தகுதி அற்றவைகளாக இருக்கின்றன. கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கின்றார் என்றும் இவ்வுலக வாழ்வில் நாங்கள் முகங்கொடுக்கின்ற சவால்கள் கடவுளுடைய துணையால் வெற்றி கொள்ளப்படும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் பலன் தரும் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் நாம் இந்த உலகில் நாம் செய்கின்ற தவறுகளுக்காக நாம் செய்கின்ற குற்றங்களுக்காக பல வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்ற விடையில் அவை நிரந்தரமற்றவை என்றும் நாம் அனைத்து பாவங்கள் குற்றங்களிலும் விடுதலை பெற்று நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய சம்பாவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற செய்தியும் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை தூய மனதை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சொல்லாலும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மறிவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்லகிறைவா, எங்களில் நம்பிக்கை எது நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்தளும் அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்று பிள்ளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட் செய்கின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 திருவசனங்கள் 18 தொடக்கம் 25 வரை. சகோதரர் சகோதரிகளே,
இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படியாகவில்லை. அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ள என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறு கால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூயாவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது. எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும்போது அதற்காக தளரா மனத்தோடு காத்திருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் மாற்றி உருகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் அதனால் மகிழ்ச்சி உருகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் மகிழ்ச்சி உருகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் அதனால் மகிழ்ச்சி உருகின்றோம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாறு வாரமெழுந்தது. ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் அதனால் மகிழ்ச்சி உருகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி உருகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் அதனால் மகிழ்ச்சி உருகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மல்லை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களி போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் அதனால் மகிழ்ச்சி உருகின்றோம். விதையெடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களி போடு வருவார்கள். ஆண்டவர் மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் அதனால் மகிழ்ச்சி உருகின்றோம். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழி. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார், அது வளர்ந்து மரமாயிற்று, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சி எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண்ணொருவர் அதை எடுத்து மூன்று மரைக்கால் மாவில் பிசைந்து வைத்தார், மாவு முழுவதும் புளிப்பறியது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒலிம்பிக் போட்டியிலே கார்லூயிஸ் என்பவர் பல தங்கப்பதங்கங்களை வென்றெடுத்தவர். 1989 அவருடைய காலில் ஏற்பட்ட ஒரு தசைப்பிடிப்பின் காரணமாக அவரால் தொடர்ந்தும் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட முடியாமல் போனது. ஆனால் அவர் அதற்கு தகுந்த முறையில் உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு மருந்து மாத்திரைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் 1999 இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டியில் நீளம் பாய்தலில் அவர் மாபெரும் சாதனை ஒன்றை நிலைநாட்டினார். அவர் அந்த கால் தசைப்பிடிப்பு ஏற்பட்ட பொழுது அடைந்த வேதனைகள், அடைந்த துன்பங்கள், அவர் வெற்றி அடைந்த பிற்பாடு எல்லாம் மறைந்து போயின. நாம் இன்றைய இறைவாக்கின்படி சிந்திக்கின்ற பொழுது, அதுவும் முதல் வாசகத்தில் கூறப்பட்டிருக்கின்றது, இப்போது நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதி அற்றவை. இக்கால துன்பம், எதிர்கால மாட்சி என்ற இந்த பதயங்களை ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசத்திலே புனித பவுலடியார் இதை பயன்படுத்துகின்றார். இதில் இக்கால துன்பம் என்பதை இயேசுவின் விழுமியங்களின்படி நாம் நடக்கும்போது அடையும் துன்பங்கள், எதிர்கொள்ளும் சவால்கள், போராட்டங்கள் போன்றவற்றோடு நாம் தொடர்படுத்தி பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் எதிர்கால மாட்சி என்பதை உடலின் உயிர்ப்போடு நாம் தொடர்படுத்தி பார்த்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் விழுமியங்களுக்கேற்ப நாம் வாழ்கின்ற பொழுது அதனால் வருகின்ற துன்பங்கள், சவால்கள், போராட்டங்கள் யாவும் எதிர்கால மாட்சியாம் உயிர்ப்போடு ஒப்பிட தகுதியற்றவை என கூறும் பவுல், இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காகவே படைப்பே பேராவலோடு காத்திருக்கின்றது என்கிறார். ஆகையால் நாம் இக்காலத்தில் படுகின்ற துன்பங்களை நினைத்து வருந்தாமல் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகின்ற மாட்சியை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். யோவான் செய்தி 16:20 உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கிறார். பேதுரு எழுதப்பட்ட 1:1 விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படவே நீங்கள் துயருகிறீர்கள் என்றும் கூறுகின்றார். மேலும் இன்றைய திருப்பாடலை நாங்கள் வாசிக்க கேட்டோம். யூத நாட்டினர் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த பொழுது நாடே உருக்குலைந்திருந்தது. இதை கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். இந்நிலையில் இறைவாங்கி இசாயா வழியாக ஆண்டவர் அவர்களிடம் கூறும் ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்ற வார்த்தைகளின் அடிப்படையில் திருப்பாடல் 126 பாடப்படுகின்றது. தென்னாடான யூதா நாட்டின் வறண்ட ஓடையை ஆண்டவர் நீரோடையாக மாற்றுவதும், கண்ணீரோடு விதைப்பவர் அக்களிப்போடு அறுவடை செய்வதும் ஆண்டவர் புரியும் மாபெரும் வல்ல செயல். இதற்காக சீயோன் மலை நோக்கி சென்ற மக்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே செல்ல அழைக்கப்பட்டார்கள். நாமும் ஆண்டவர் நமது வாழ்வில் செய்த மாபெரும் செயல்கள் நினைத்து அவரை போற்றி புகழ்வோம். திருப்பாடல் 37:28 தம் அன்பரை ஆண்டவர் கைவிடுவதில்லை என்றும், 1 Corinthians 18:13 ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார் என்றும், திருப்பாடல் 71:19 மாபெரும் செயல்களை நீர் செய்திருக்கின்றீர், கடவுளே உமக்கு நிகர் யார் என சொல்லப்படுகின்றது. இறைவார்த்தை நம்மை வாழ்விக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. நமது வாழ்வில் செய்த மாபெரும் செயல்களையெல்லாம் நாம் நினைத்து ஆண்டவரை போற்றுவதும், ஆண்டவரை புகழ்வதும், அவருக்கு நன்றி சொல்வதும் நமது கடமையாக இருக்கின்றது. கடவுள் இஸ்ரவேல் மக்களை ஒருபொழுதும் கைவிடாமல் அவருடைய துன்ப துயரங்களில் பக்கபலமாயிருந்தார். நம்மையும் அவர் கைவிட மாட்டார். நம்முடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் அவர் கூட இருந்து
அவற்றையெல்லாம் மாற்றி அமைப்பார் என்கின்ற செய்தி நமக்கு தருகின்றார். நாமும் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நம்மை ஒப்புக் கொடுத்து அவரிடமிருந்து பல நன்மை திறன்களை பெற்று வாழ்வோம். ஆமீன். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கிட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரும் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனி நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று மக்காக வாழ்ந்திட அவர் ஒருவே சாக திருவிழமானார். ஆகவே வானுதலத்திலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் அமைப்புகள் தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று,
ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடலும் கண்டு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்றும் கோழியும் பெரிய தாமதங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடலின் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தளம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் செங்கலாய ஜோசப் பொன்னையா எல்லா திருநாக நினைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய புரட்சி தருளம். தந்தி நீர் இவ்வளேந்துவிடம் அழைத்து கொண்டு ஜோசப் எனஸ்லி ஹென்றிக் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தளம். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தரலம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுக உலையின் உலையேற்றரலம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவ்வளிகிலும் குந்தரை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாளில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முதலக்கு துதவியான் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இயலமாக இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்மேட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதி. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்திரளுக்கு மழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் மன்றாடுவோமாக ஆண்டவர் உமருடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளோமை வேண்டுகின்றோம் ஆனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது இறைவனுக்கு நன்றி சமூகம்
உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.